إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبارنا سهودر غلي سنر فارت لي نام توكل سمند ماغ فارتو أدت داغ مولنول آسرير إنو مونر عبادت كالكان آدارتي ஒரு வசனத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அர்ரஹ்பா, அர்ரஹ்பா, அல் குஷூ, இவை மூன்றும் இபாதத் என்று ஏற்கனவே நூலாசிரியர் குறிப்பிட்டிருந்தார். அதற்குரிய ஆதாரத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த மூன்று வணக்கங்களும் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட வணக்கங்களாக இருக்கின்றன. ரஹ்பா என்றால் ஆசை வைத்தல், ரஹ்பா என்றால் பயப்படுதல், மேலோட்டமான அர்த்தம். வல் குஷூர் என்பது பணிவு, பணிதல் என்பது அர்த்தம். குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் ஹைராத். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு முன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் பற்றி பேசுகின்றான். பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இன்னஹும் கானு யுஸாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல விடயங்களிலே அவர்கள் விரைவாக செயல்படுகின்றவர்களாக இருந்தார்கள். அது அவர்களுடைய பண்பாக இருந்தது. கானு, அவர்கள் நல்ல விடயங்களிலே விரைவாக செயல்படுகின்றவர்களாக இருந்தார்கள். நல்ல விடயம் என்று அல்லாஹு தஆலா இங்கே ஹைராத் என்று சொல்வது அல்லாஹு தஆலாவை வழிபடுகின்ற, அல்லாஹுவை வணங்குகின்ற, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விடயங்கள், நல்ல அமல்கள். வயதுனா ரகபன் வரஹபா, இன்னும் அவர்கள் எங்களை ரகபன் ஆசையோடும், வரஹபன் பயத்தோடும் அழைப்பார்கள், எங்களிடத்திலே துஆ கேட்பார்கள். அல்லாஹு தஆலாவை அவர்கள் ஆர்வத்தோடும் இன்னும் பயத்தோடும் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹுடைய நன்மையிலே ஆசை வைத்தவர்களாகவும், அல்லாஹுடைய தண்டனையிலே இருந்து பயந்தவர்களாகவும் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவார்கள், இபாதத் செய்வார்கள், துஆ கேட்பார்கள். வகானூ லனா ஹாஷிஈன், மேலும் அவர்கள் எங்களுக்கே பணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகானூ ஹாஷிஈன லனான்னு கூட அல்லாஹ் சொல்லவில்லை, எங்களுக்கு அவர்கள் பணிகின்றவர்களாக இருந்தார்கள் இல்லை. வகானூ லனா ஹாஷிஈன், எங்களுக்குத்தான் அவர்கள் பணிகின்றவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். இங்கே மூன்று வகையான இபாதத்துக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதிலே முதலாவது ரஹ்பா. வயதுஊனனா ரஹபன், ரஹ்பா, ரஹ்பா என்பது ஒரு இபாதத். ரஹ்பா என்றால் மேலோட்டமான அர்த்தம், ஆசை வைத்தல். அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் விரும்பினால் அந்த விடயத்தை அடைவதற்கு ஆசைப்படுவதைத்தான் ரஹ்பா என்று அரபிலே சொல்லுவார்கள். ஏற்கனவே நாங்கள் ரஜாவை பார்த்தோம், ஆதரவு வைத்தல். ரஜா என்பதை விட ஒருபடி மேலாக இருக்கக்கூடியதுதான் ரஹ்பா என்பது. ரஜா என்பதுடைய உண்மை தன்மை தான் ரஹ்பா. ரஜாவில் என்ன இருக்கிறது என்றால் ஆசைப்படுதல் இருக்கிறது, ரஹ்பாவில் அதை வேண்டுவதும் இருக்கிறது என்று அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். எனவே ரஹ்பா என்பதும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. அடுத்ததாக ரஹ்பா, ரஹ்பா என்பது பயப்படுதல். ஏற்கனவே நாம் ஹவுஃபை படித்திருக்கிறோம், ஹவுஃப் என்றால் பயப்படுதல். இங்கே ரஹ்பா என்பது அந்த ஹவுஃபிலிருந்து வித்தியாசமானது. எப்படியான பயம் என்றால், ரஹ்பாவுக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற பொழுது அறிஞர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், அல் ஹவுஃபுல் முஸ்மிருலில் ஹரபி மினல் மஹூஃப். அவன் எதை பயப்படுகிறானோ ஒருவன், அதிலிருந்து அவனை விரண்டோட வைக்கின்ற பயம். அதாவது அந்த பயத்தின் காரணமாக அவன் செயல்படுவான். அப்படி என்றால் ஒரு அமலோடு சேர்ந்த பயம், அச்சம் எப்படி இருக்கும், அதனோடு ஒரு செயல்பாடு இருக்கும். பயந்து கொண்டு ஒருவன் அதை செய்து கொண்டிருக்க மாட்டான், பயந்து அதில் இருந்து அவன் அதை விட்டு தூரமாகி விலகி நிற்கின்ற அச்சத்துக்கு தான் ரஹ்பா என்று சொல்வார்கள். எனவே மூமீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் ரஹ்பா, அதே போன்று ரஹ்பா என்ற இபாதத் மூலமாக அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சி அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக மூன்றாவது வகையான இபாதத் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அல் குஷூர். வகானூ லனா ஹாஷிஈன்,
இந்த குஷூ என்ற இபாதத் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் பணிவு. குஷூ என்றால் பணிவு, அந்த பணிவோடு சேர்ந்து அமைதியும் இருக்கும், அமைதியோடு கலந்த பணிவு. எதற்கு பணிவது? லிஅஸ்மத்தில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய மகத்துவத்துக்கு ஒருவர் பணிவடைவது, அதுக்கு அமைதி அடைகின்றதுதான் குஷூ என்பது. அல்லாஹு தஆலாவுடைய தீர்மானத்திற்கு கட்டுப்படுவது. அல்லாஹுடைய இரண்டு வகையான தீர்மானங்கள் இருக்கின்றன, கதா அல் கௌனி, கதா அல் ஷரை. அல்லாஹுடைய கதா அல் கௌனி என்றால் அல்லாஹு தஆலா உலகத்தில் எங்களுக்கு விதியாக விதிக்கின்றவை, அதில் இருந்து எங்களால் தப்பியோட முடியாது. அப்படியான அல்லாஹுடைய விதிகளுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். நோயை அல்லாஹ் தருகிறானா, அல்லாஹு தஆலா வேறு சோதனைகளை தருகிறானா, இது அல்லாஹுடைய விதி, இந்த விதிக்கும் அவர்கள் கட்டுப்படுவார்கள், குஷூ உள்ளவர்கள். அதே போன்று அல் கதா உஷரை, அல்லாஹு தஆலாவுடைய மார்க்க ரீதியான தீர்ப்பு. அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், இது அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பு. இதற்கும் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். எனவே இந்த அல்லாஹுடைய இரண்டு விதிக்கும் தீர்ப்புக்கும், இரண்டு வகையான அல்லாஹுடைய தீர்மானத்திற்கும் கட்டுப்படுகின்ற, அதை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற பணிவு, அமைதி, பணி அமைதியோடு கலந்த பணிவைத்தான் குஷூ என்கின்ற வார்த்தை குறிக்கின்றது. எனவே உண்மையான மூமீன்கள், நல்லடியார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால், அல்லாஹுடைய அந்த மகத்துவத்துக்கு முன்னால் அவர்கள் பணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பணியமாட்டார்கள். இவை மூன்றுமே இபாதத்துக்கள். எனவே இப்படியான ரஹ்பா ரஹ்பா குஷூ என்பதை அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருக்கும் நாங்கள் செய்ய முடியாது. அல்லாஹுவிடத்திலே தான் நாங்கள் ஆசை வைக்க வேண்டும். நான் ஏற்கனவே பல இடத்திலே முன்னர் சொன்னதை போல இவைகளை நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு திருப்ப முடியாது. அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இந்த அமல்களை செய்ய வேண்டும். எனவே இங்கே விளக்க நூலிலே ஒரு குறிப்பை விளக்காசிரியர் சொல்கிறார். அதாவது அல்லாஹுவின் பக்கம் பயணிக்கக்கூடிய ஒருவர் கட்டாயமாக அவரிடத்திலே பயமும் ரஜாவும் இருக்க வேண்டும், ஹவுஃபும் ரஜாவும் இருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே அதை குறிப்பிட்டோம். அவர் ஹவுஃபை விட ரஜாவை முற்படுத்தவோ அல்லது ரஜாவை விட ஹவுஃபை மிகைப்படுத்தவோ கூடாது. இரண்டுக்கு மத்தியிலே அவர் போக வேண்டும். ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை எடுத்துவிட்டால் அவர் அழிந்து போய்விடுவார் என்கின்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஒரு பறவையின் இரண்டு இறக்கைகளைப் போலதான் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற ஹவுஃபும் அதே போன்று ரஜாவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.